ஹை கைஸ் நீங்கள் பார்த்துட்டு டோலர் மைண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டாப்பிக்கை தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னா ஸ்போர்ட்ஸில் இது வரைக்கும் நடந்த வித்தியாசமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பாக்ஸிங்லாம் நடக்கும்போது போட்டிகளுக்கு நடுவில் பிளேயர்ஸ்க்கு தண்ணி கொடுத்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது வழக்கம். ஆனால் இதுக்கு மேலே இது மாதிரியான தேவைகள்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற பாக்ஸிங் வந்து அண்டர் வாட்டர்லேயே நடத்திருக்காங்க. எல்லாருக்குமே ஒர்க்குக்கு நடுவில் பிரேக்குங்கிறது கண்டிப்பாக தேவைங்க. இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க நாம் காஃபி பிரேக்கோ டீ பிரேக்கோ எடுத்து நம்மளோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணிப்போம். ஆனால் ஆஸ்ட்ரலன்ஸ்லாம் எப்படி அவங்களோட பிரேக் எடுத்துக்கிறாங்க? இதோ இப்படி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட்பால் விளாண்டு அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய ஸ்கேட்டிங் போர்டை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட நீளம் மட்டுமே 11.14 மீட்டர்ஸ் அண்ட் அகலம் 2.63 மீட்டர்ஸ் இருக்குது. இதுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கூட கொடுத்துருக்காங்கங்க. தனியாக ஒருத்தர் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போகிறதுங்கிறதே கொஞ்சம் டஃப்பான மேட்ரு தான். இவ்வளோ பெருசை வச்சுட்டு நம்ம எப்படி ஸ்கேட்டிங் பண்ண முடியும், இதோட யூஸ் என்னவா இருந்திருக்கும், இதை எதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பிங்பாங் இந்த கேமை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிறேன். இது பார்க்க டேபிள் டென்னிஸ் மாதிரி தான் இருக்குது. இதை இந்த சிம்பன்சி எவ்வளோ அழகாக விளையாடுதுன்னு பாருங்களேன். விளையாடுறது மட்டும் இல்லை, இதுக்கு ஆப்போனண்ட்டாக விளையாண்டவங்களை பீட் பண்ணி வின்னும் பண்ணியிருக்கு. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் சைக்கிள் ரேஸ் விளையாண்டுருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. இந்த வீடியோவில் வர இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் சைக்கிள் ரேஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதில் ரெண்டு பேர் முன்னாடி போயிடுறாங்க, மூணாவது நபர் பின்தங்கி வந்துட்டுருக்காங்க. இதில் எப்படி இவர் முன்னாடி வராருங்கிறது தாங்க ட்விஸ்ட்டு. நாம் எல்லாம் தீயணைப்புக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தீயணைப்பான பயன்படுத்தி தான் இவர் இந்த சைக்கிள் ரேஸ்லேயே முன்னாடி வந்துடுறாரு. இதை நீங்களே பாருங்கள். இப்போ கடலில் சர்ஃபிங் பண்ணுறதுங்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான என்ஜாய்மெண்ட் தாங்க. அதை பல பேர் பல விதமாக நின்றுட்டு படுத்துட்டுன்னு பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க வர்றாரு கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் பண்ணியிருக்காரு. என்னென்னா டைனோசரோட சூட்டை போட்டுட்டு சர்ஃபிங் பண்ணியிருக்காரு. அதோட அவர் கொடுக்கக்கூடிய அந்த சவுண்டும் கொஞ்சம் பார்க்கவே வித்தியாசமாக தாங்க இருக்குது. இது மாதிரியான வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி எங்களுக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தளபதி விஜயோட குருவி படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு கார் ரேஸ் நடக்கும். அந்த ரேஸில் அவரோட காரில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே கண்டு போயிடும். கடைசியில் ஆக்சலேட்டரோடைய வயரை வாயில் கடிச்சிட்டு ஓட்டி ஃபஸ்ட் பிளேஸு வின் பண்ணுவார். அதுபோல் ரியல் லைஃப்பில் ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா இந்த காரில் இந்த ரேசர் ஓட்டக்கூடிய இந்த காரோடைய ஃப்ரண்ட் போனட் வந்து திறந்துருது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த காரை ஓட்டிகிட்டு போய் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்களை தாங்க எவ்வளோ நேரம் பார்த்தாலும் போரே அடிக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட அது மாதிரியான ஒரு வீடியோ தான். இந்த விஷயங்களெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஃபுட்பால் விளையாடுதுன்னு.
டீமாக சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுற மீனுங்களை பார்த்தோம். இப்போது சிங்கிளாக ஒரு மீன் அதோட வாலில் எப்படி கோல் போடுதுன்னு பாருங்களேன். இதுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அழகாக கற்றுட்டு அதை அப்படியே பண்ணுது பாருங்கள். சினிமாவில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வரப்போ ஒரு கார் இன்னொரு கார் மேலே ஏறி நிற்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரியலாகவே ஒரு ரேசிங் நடந்துட்டுருக்கப்போ ஒரு கார் அப்படியே ஓடிட்டுருக்க வாக்கிலேயே வந்து இன்னொரு கார் மேலே ஏறி நின்றுருக்கு. அதை கீழே இருக்கக்கூடிய காரில் இருக்கக்கூட கேமரா வந்து கேப்சர் பண்ணியிருக்க அந்த விஷுவல்ஸ் உங்களுக்காக. ஒரு ஃபுட்பால் டீம் வந்து கிரவுண்டில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சமயத்தில் அவங்களே எதிர்பார்க்காத போது ஒரு பயங்கரமான சூறாவளி காத்தடிக்குதுங்க. இதனால கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த கோல் போஸ்ட் காத்துலயே பறந்து போயிடுது. நினைச்சு பாருங்க, நீங்க இந்த மாதிரி விளையாண்டு இருக்கப்போ கோல் போஸ்ட் காத்துல எப்படி நகர்ந்து போனா உங்களோட மனநிலை என்னவா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸ்விம் பண்ணுறப்போ மேலேருந்து டைவ் பண்ணி குதிக்கிறதுங்கிறது நம்மளே ஒரு சிலருக்கு வராது. ஸ்விம்மிங்கே கற்றுக்கிட்டா கூட மேலேருந்து குதிச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு கலை மாதிரி தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் இந்த கேமே பண்ணியிருக்காங்க. என்னென்னா, மேலேருந்து குதிக்கிறப்போ ஒருத்தர் சூஸ் பண்ணுற போஸ்ட்லேயே எவ்வளவு நேரம் கீழே வந்தடைகிற வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த போட்டியில் கலந்துக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களும் கவுண்டமணி சொல்கிற போல் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் டேஸில் யூடியூப்பில் நான் லிவிங் திங்ஸ்க்கு உயிர் இருந்து அது மனுஷனாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கவர் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு ஸ்கேட்டிங் போர்டு மனுஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கார் ரேஸ் பைக் ரேஸ் நடக்கிறப்போ அசம்பாவிதங்கள் நடக்கிறதுங்கிறது சகஜமாயிடுச்சு. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரேசர் கீழே விழுந்துடுறாரு, விழுந்தும் அவருக்கு எந்த அடியும் படாமல் எவ்வளோ சேஃபாக மணலில் லேண்ட் ஆயிடுறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக சூப்பராக பண்ண முடியும். அது மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன். ஹாக்கி விளாண்டுருக்கப்போ டீம்மேட்டில் இருக்க யாரோ ஒருத்தரோட ஸ்டிக்கு கீழே விழுந்துருது, அதை எவ்வளோ அழகாக இந்த டீம்மேட் ஃப்ளிப் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு பாருங்கள். பிங்பாங் டேபிள் டென்னிஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த கேமை ரெண்டு பேர் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஆப்போனன்ட் அடித்ததில் பந்து கீழே விழற மாதிரி போகுது, ஆனால் இதை எதிர்பார்க்காத விதமாக திருப்பி விட்டு அவரோட சைட்லேயே அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் இது எதையுமே எதிர்பார்க்காம அடித்தவரு கிளம்பி போயிடுறாரு. ஒரு செகண்டில் வின்னர் சேஞ்ச் ஆயிடுறாங்க. இதுதான் நம்ம முன்னோர்கள் வெற்றியை ரொம்ப முன்னாடியே செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ தாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப நன்றி, பாய்.